பாப்பே நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நீ நல்லா இருக்கீங்களா? இந்த ஷோ இவ்வளவு நாள் பண்ணியமா நல்லா இருக்கற நீ. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் இந்த ஷோல. இப்போதான் வந்து என்ன கிஸ் பண்ற டேய் பைத்தியக்காரா. சரி அந்த ஷோல நீ என்னவா பண்ற? நான் ஆங்கர் பண்றேன். சரி ஆல்ரெடி மாக்கா பண்ணதா ஒரு ஆங்கர் உட்கார்ந்திருக்காரு. அப்புறம் நீங்க இருக்கு. அவர் சீனியர், நாங்க ஜூனியர். வேற ஷோலனா ஒரு ஷோலயே எல்லாரும் இறக்கி விட்டுருவாங்களா? சரி அதெல்லாம் இருக்கட்டும். என் தலைவன் பாலாஜன்னுங்க. அவரு 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 ஏய் என்னடா பப்ளிக் பேஸ்ல உட்கார்ந்துட்டு அவரு அவருன்ற தம்பி, நீங்க நல்ல காமெடி பண்றீங்களே, ஏன் சீசன் 7 க்கு நீங்க ட்ரை பண்ண கூடாது? இந்த அவரு அவரு அப்படிங்கற டபுள் மீனிங் காமெடினா உடனே வந்துருவீங்க. மைக் எடுத்துனே கொஞ்ச நேரம் அமைதியா பாரு. இல்ல எவ்வளவு நாள் தான் பின்னாடியே காமெடி பண்ணுவீங்க? எங்க மாதிரி ஸ்டேஜ் முன்னாடி வந்து காமெடி பண்ணுப்பா. நீ ஸ்டேஜ்ல பண்ணும்போது யார் கண்ணுக்கு தெரிய மாட்டற? என்ன பேலன்ஸ் இல்ல. நான் அப்புறமா பேசுறேன் தம்பி. பேலன்ஸ் இல்ல. நான் ஃபோன் பண்ணாரு தம்பி. நானே ஃபோன் பண்றேன். உங்களுக்கு இன்டர்வியூ இல்ல? இல்ல நெட்வொர்க் நெட்வொர்க் எரர் பா. நெட்வொர்க் எரர். அண்ணா நான் நிஷா பேசுறேனே. மாக்கப்பா சார் தானே இப்ப எங்களுக்கு ஜட்ஜா வந்திருக்காங்க. என்ன பண்ண முடியும்? அவர் தலையெழுத்து உங்களுக்கு ஜட்ஜா. அவர் வந்து மாட்டிக்கிட்டாரு. சரி குடு. அந்த குடுக்குறேனே. அண்ணா மாக்கப்பாண்ணா, அதாவது இது என்ன இந்த ஷோ? இது எனக்கு புரியல. கலக்க போகுது. இந்த கலக்க போகுது யாரு இருந்தாங்க இல்லையா? ஆமா அந்த யாரு கூட சாம்பியன்ஸ் ஆட் பண்ணிட்டோம். அண்ணா அவெல்லாம் ஒரு ஆள். நீங்க விளக்கம் கொடுத்துட்டு போங்க. நான் போனை வச்சுட்டு போங்கண்ணே. உனக்கு தான் பேலன்ஸ் இல்லையா? இப்ப எப்படி கால் பண்ணேன்? கொஞ்ச நேரம் அமைதியா உட்காரேன். அதாவது நீங்க சொல்லுங்க, அந்த இதுல நிகழ்ச்சியில என்ன பண்ணுவாங்க? அதுல பெஸ்டா இருக்கிறவங்க எல்லாம் எடுத்து வந்து இங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. கப்பு கொடுப்போம். கப்பு கப்பு. ஏப்பா ப்ரொடியூசர்ல கேட்டா அவங்களே ஒரு ரோல் கப்பு கொண்டாந்து கொடுக்க போறாங்க. இதுக்கடா சண்டை போட்டுருக்கீங்க. அது வெறும் கப்பு இல்ல, அது கோப்பை. தம்பி ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார். நாஞ்சலி விஜய், நீங்க 5 நிமிஷம் என்கிட்ட பேசாதீங்க. உங்க காமெடி எனக்கு வருது பாருங்க. அண்ணே எங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்றதுக்கு கிரேஸ் அக்கா வந்திருக்காங்க. போட்டு விடுற மேடம் கிட்ட கொடுங்க. மேடம் கிட்ட. மேடம் சொல்லுப்பா. ராஜா மேடம், கலக்கு போகுது யாருல? எங்க ஆர்த்தி மேடம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அடுத்தது அந்த இடத்த நிரப்புறதுக்கு உங்களாலதான் மேடம் முடியும். மேடம் அப்படியா? மேடம் சும்மா சொல்ல மேடம், பொதுவா விஜய் டிவில வந்துதான் எல்லாரும் பெரிய ஆளா வாங்க. ஆனா நீங்க பெரிய ஆளாயி தான் விஜய் டிவிக்கே வந்துக்கிறீங்களே. அப்படியா? அப்ப இதுக்கப்புறம் எப்படி ஆவீங்க பாத்துக்கோ மேடம். நீ பெரிய ஆளா இருக்கே, சின்ன ஆளா இருக்கே, கொஞ்சம் முன்னாடி வா, தைரியமா என் முன்னாடி வந்து பேச. பிடிக்கி வாங்க. பிடிக்கி முன்னாடி மட்டும் வந்து பேசி பாரு ஒரு நாள். அத்தனை பேரை செஞ்சு உன் மிதிச்சு உன் கொடை. மேடம் மேடம் மேடம், நீங்க ஒரு ஆள் மிதிச்சாலே அத்தனை பேர் மிதிச்ச மாதிரி தான் இருக்கும். அப்புறமா அத்தனை பேர் மிதிக்கிறது. வாடா டேய், வா வா வா. ஏய் தம்பி, நீ சரியான இதுவா இருந்தா எங்க ராமர் அக்காட்ட பேசுறா. ராமர் கிட்டயே பேச முடியாது. இல்ல ராமர் அக்காட்ட எப்படியா பேசுறது? ஒண்ணு கும்மி இருவன் கும்மி. என்ன தம்பி போறீங்க? இல்ல நான் விட்டா பேசிக்கிட்டே இருக்கேன். வருதுங்க. நீங்கள் தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர் தற்பொழுது தூங்கி விட்டார். வேற ஒருத்தருங்களா தொடர்பில் இருக்கிறார் சொல்லுங்க. ஹலோ தங்கதரன். ஹலோ தங்கதரன். தம்பி சொல்லுப்பா. அண்ணா உங்களோட 4 புக்கு நான் படிச்சிட்டேனே. படிச்சியா? ரொம்ப சந்தோஷமா. அடுத்த வாரம் ஒரு புக் வெளியிடுறேன், அதே படிச்சிருப்பா. நான் உயிரோட இருக்க நான் பாருங்களேன். ஆமாப்பா ஆமாப்பா. என்னதான் ஆமாப்பா? எதனா ஒரு ஜோக் சொல்லுங்க. தம்பி என்னதான் ஐஸ் வாட்டர் வச்சு குடிச்சாலும் வெளியே வரும். நீங்க சரி, நீங்க என்ன மேடம் பண்றீங்க இந்த ஷோல? ஆங்கர்னு சொன்னாங்க. இப்படிதான் மேடம் எல்லாரும் ஏமாத்தி கூட்டி வந்துறானுங்க. நீங்களாவது கொஞ்சம் தெளிவா இருக்கணுமா. தம்பி பழனிட்ட பேசுப்பா. தம்பி சொல்லுப்பா. நீங்க இந்த காலேஜ்ல பேராசிரியரா இருந்தீங்களா உண்மையானே? ஆமா தம்பி. அந்த பசங்க எல்லாம் இப்ப எப்படி இருக்காங்க? நல்ல நிலைமைக்கு போயிட்டாங்களா இல்ல அதே மாதிரி உட்கார்ந்து இருக்காங்களா? சரி சரி, இப்ப ஒரு ஜோக் சொல்லுங்க. நீ அழகா இருக்கே, அதுவே பெரிய ஜோக் தானே. நீங்க எப்ப என்ன பாத்தீங்க நான் அழகா இருக்கேன்னு நீங்க சொல்றீங்க? ஏடா இவ்வளவு அழகா பேசுற, இப்ப அழகா இருக்க மாட்டியா? ஓ இப்போ வந்து கிரேஸ் மேடம் அழகா பேசுறாங்க, அவங்க அழகா இருக்கான்னு சொல்லுவீங்களா? நீங்க ஏய் இவன் தொடர்பு இல்லைக்கு அப்பாலே போக மாட்டானா? அவன் தம்பி தம்பி
சொல்லுங்கண்ணா. சூப்பரா பேசுனப்பா, நன்றிப்பா, சூப்பர்யா.